நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போய் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை சுலக்ஷணா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. 80'sல கொடிக்கட்டி பறந்தவங்க தான் நடிகை சுலக்ஷணா அவர்கள். இவங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பல முன்னணி பிரபலங்கள் கூட சேர்ந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சுலக்ஷணா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும். ஆனா இவங்க அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச நேம் ஸ்ரீதேவி. அதே மாதிரி செல்லம்மா இவங்கள குட்டி பாப்பா பேபி டாலின் கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இப்ப வரைக்கும் எந்த இன்டர்வியூ எடுத்தாலுமே குழந்தை மனசோட தாங்க அவங்க பேசுறாங்க. அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் பர்சனாவே வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க செப்டம்பர் 1, 1965 ஆந்திரால ராஜமுந்திரி இடத்துலதான் பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போல பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 450 மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும் போது இவங்களுடைய தாத்தா ஒரு ஜர்னலிஸ்டா இருந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாம் கூட்டு போவாராம். அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போகும் போதுதான் அங்க ஒரு சின்ன பொண்ணு டயலாக தப்பா பேசிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து கோவப்பட்ட இவங்க, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, இது கூட அவனுக்கு பேச தெரியாது அப்படின்ட்டு இவங்க கேமரா ஆன்ல இருக்குன்னே தெரியாம உள்ள எகிரி குதிச்சு போயிட்டு அந்த பொண்ணை திட்டினாங்களாம். உடனே கேபி சாரும், என்ன நீ கரெக்டா பேசிடுவியா, எங்க பேசு அப்படின்ட்டு அவரு சொன்னதும் இவங்க சூப்பராவே பேசிட்டாங்களாம். அந்த வகையில இவங்க 1970 கேபி சாரோடைய டைரக்ஷன்ல வெளியான காவிய தலைவி அப்படின்ற படம் மூலமா ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமாகறாங்க. என்னதான் படிப்பு முக்கியமா இருந்தாலும் இவங்களுக்கு படிப்பு வரலையாங்க. அதனால இவங்க, நமக்கு சின்ன வயசுல இருந்து நடிப்பு தான் நம்ம தலையில எழுதிட்டாங்க, அதனால நம்ம அடுத்தடுத்த நடிப்புலதான் போகணும்ட்டு என்னதான் கொஞ்சம் படிச்சாலும் தொடர்ந்து நடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க தன்னுடைய 14 இருந்து. அந்த வகையில இவங்க 14 ஹீரோயினாவே நடிச்சிட்டாங்க. 1980 தெலுங்குல வெளியான சுபோதயம் இந்த படம் மூலயமா சந்திரமோகன் அவர்களுக்கு இவங்க பேர் பண்ணிருப்பாங்க. இந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்ததுன்னே சொல்லலாம். தன்னுடைய 16 தமிழ்லயும் இவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைமா இவங்களுக்கு பாக்கியராஜா அவர்கள் கூட தான் பேர் பண்ற மாதிரி வந்திருக்கும். 1982 வெளியான தூரல் நின்று போச்சு அப்படின்ற படம் மூலயமா இவங்க பாக்கியராஜா அவர்களுடைய டைரக்ஷன் மூலயமா அறிமுகமாகறாங்க. அந்த படத்துல அவரும் நடிச்சிருப்பாரு. இந்த படம் நடிக்கும் போது அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாங்களாம், நான் தமிழ்ல ஹீரோயினா நடிக்க போறேன், இப்படிலாம் இவரு கூட நடிக்க போறேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சிங்கிள் டேக்ல அந்த பிள்ளையார கும்புற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும், அதை எடுத்து முடிச்சதும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு பாக்கியராஜ் சார், இங்க வா, நீ ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு, இன்னும் படம் ஃபுல்லா முடியல, ஃபர்ஸ்ட் நீ எப்படி நடிச்சிருக்க நான் பாப்பேன், அது ஓகே ஆனா மட்டும் தான் நான் படத்துல உன்னை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஐயோ, எல்லாருக்கிட்டையும் இப்படி சொல்லி வச்சிருக்கமே, இவர் வேற இப்படி சொல்றாரே, கொஞ்சம் பயத்தோட தான் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம திரும்ப நம்மள ஸ்கூலுக்கு அமைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துலயும் இருந்தாங்களாம். இவங்க நடிச்சதை பார்த்துட்டு, ஓகே நீ சூப்பரா தான் நடிச்சிருக்க, இருந்தாலும் பாதி படம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி படம் எடுக்கணும், அதுக்குள்ள ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணனு வச்சுக்கி, கண்டிப்பா படத்தை விட்டு தூக்கிட்டு வேற ஆளை போட்டுருவேன் மிரட்டி இருக்காராம் பாக்கியராஜ் அவர்கள். இந்த சுவாரஸ்யமான விஷயத்த இவங்கள ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி பாக்கியராஜ் அவர்கள் கூட மட்டும் இல்லங்க, கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், இவங்க கூட நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் கமல் சார் கூட இவங்க நடிக்கும் போது அவரு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவாராம், இவங்களும் சூப்பரா பேசுவாங்களாம், டான்ஸ் ஆடுன்னு சொன்னாராம், ஆட தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சூப்பரா ஆடி காட்டிட்டாங்களாம், என்ன எங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னியான்ட்டு கமல் சார் முதுகலாம் அடிச்சிருக்காராம். உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற படத்துல கமல் சாருக்கு தங்க கேரக்டரும் பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஊர் படத்துல ரஜினி சார் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கெரியர் கிராஃப் என்னதான் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிருந்தாலும் சிந்து பைரவி அப்படின்ற படம் மூலயமா தான் அடுத்த லெவலுக்கே போயிடுச்சாம். ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கிளாமர் ரோல்லாம் கூட நடிச்சிருக்காங்களாம். சிந்து பைரவில இவங்களுடைய ரோலை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவங்களுக்கு குடும்ப பாங்கான கேரக்டர் தான் கொடுக்கணும், ஏன்னா இவங்களை பாக்குறதுக்கு தெய்வ கலாட்சமா இருக்கிறாங்க. இந்த படத்துல நெத்துல பெரிய பொட்டுலா வச்சிருப்பாங்க, பூ வச்சிருப்பாங்க, ஜட பின்னிருப்பாங்க. இப்படி எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த படங்கள்ல இவங்களுக்கு புடவை கட்டி நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இன்று நீ நாளை நான் அப்படின்ற படத்திலும் சிவகுமார் அவர்கள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 4 படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்களாம். அப்போ சிவகுமார் அவர்கள் இப்ப வரைக்குமே இவங்களை எங்க பார்த்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட தத்தி பன்னாடைங்கவா இது போல செல்லமா
மூலமா தான் கூப்பிடுவாராம். இதுவரைக்கும் அதுக்கான காரணத்தை இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்களாம். இவங்க பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இதுல எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிக்கலன்ற வருத்தம் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு இருக்காம். சிவாஜவையா அவர்கள் கூடயும் நடிச்சிட்டாங்களாம். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிக்கணும்ட்டு இவங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணி ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவரு சிஎம் ஆயிட்டாராம். அதனால நடிக்க முடியாம போயிடுச்சாம். இவங்க இப்படி பீக்ல இருக்கும் போது இவங்களுடைய அம்மா இவங்களை எப்படியாவது வெயிட் கெயின் எல்லாம் பண்ண வைக்க கூடாதுன்ட்டு சாப்பாடு எல்லாம் போடாம பட்னியாலாம் வச்சிருக்காங்களாம். இவங்க அவங்க அம்மா முன்னாடிதான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்களாம். என்ன இந்த பிளவுஸ் நேத்து லூசா இருந்தது இன்னைக்கு டைட்டா இருந்தது, ஒரு வாரம் பட்னி போட்ட கரெக்ட் ஆயிடும்ட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்காம ரொம்பவே அவங்கள வந்து கட்டுக்கோப்போட வச்சிருந்தாங்களாம். இப்படி இவங்க 80'sல பீக்ல இருக்கும் போதே சடனா மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுவும் MSV அவர்களுடைய மூத்த மகனான MSV கோபிகிருஷ்ணன் இவரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போது சில்க் ஸ்மித் அவர்களை கூட சேர்ந்து போலீஸ் அப்படின்ற படத்துல MSV அவர்களுடைய மகனும் இருந்தாராம். அந்த படம் நடிக்கும் போதுதான் அவருக்கு இவங்க மேல காதல் வந்திருக்கு. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கும் போது டைரக்டா வந்து தோல் மேல கை போட்டு எடுத்தாராம். ஐலாவில கூட சொன்னாராம். அப்போ சுலக்ஷன் அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இது எப்பவுமே நடக்கிறது தானே, ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஹீரோயின்ஸ்க்கு லவ் யூ எல்லாம் சொன்னது உண்டு தானே அப்படின்ட்டு இவங்க நினைச்சாங்களாம். அப்புறம் தான் தெரிய வந்துதான் உண்மையாலே அவரு இவங்க மேல காதல் வயப்பட்டு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். இந்த போலீஸ் இந்த படம் சில்க் ஸ்மித் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சுலக்ஷன் அவர்களுக்கும் இது வந்து பிளைண்டான ஒரு கேரக்டர் பண்ணதுனால இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிருக்கு. 16 வயசுல காதல், 18 வயசுல திருமணமும் நடக்குது. அதுவும் காலையில 7 மணிக்கு திருமணமாம், 10 மணிக்கெல்லாம் ஷூட்டிங்க்கு போயிட்டாங்களாம். அது எந்த படம் கேட்டீங்கன்னா ரஜினி சார் கூட சேர்ந்து தம்பிக்கு எந்த ஊரு இந்த படம் பண்ணும் போதுதான் இவங்க தாலியோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அப்ப ரஜினி சார் கிண்டலா இவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பாதீங்க, லேட்டா அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுமே ரெண்டு குடும்பத்தாரும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்களாம். குறிப்பா பொண்ணுடைய வீட்டுல MSP அவர்களே வந்து பொண்ணு கேட்கணும்ட்டு ஆர்டர் எல்லாம் போட்டாங்களாம். அதுக்கு எப்படி அவர்லாம் வந்து கேப்பாருன்ட்டு இவங்களே ஒரு இன்டர்வியூல கேள்வியாவே கேட்டிருப்பாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு வீட்டை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வீட்டுலதான் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு அப்புறமா இவங்களுடைய மாமனாரான MSV அவர்கள் மனமிறங்கி வந்து தன்னுடைய மருமகளை வீட்டுக்கும் கூட்டு போயிருக்காரு. அவங்களுடைய அம்மா வீட்டுல என்னெல்லாம் இழந்தாங்களோ எல்லாமே இவங்களுடைய மாமனார் வீட்டுல எல்லாமே கிடைச்சுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு சில மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டு இந்த திருமணம் முடிவடைஞ்சிருக்கு. டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளயும் போயிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த காரணத்தெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா எதுக்கு நான் அவரை வந்து கொச்சைப்படுத்தணும், என்னுடைய காதல உண்மை அவருடைய காதல உண்மை, நாங்க ரெண்டு பேரும் ஹாய் பாய் சொல்ற அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிதான். எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் என்னோட 23வது வயசுல நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க எமோஷனலா வைகாசி பிறந்தாச்சு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கத்தி கதறி அழுதாங்களாம் 2 மணி நேரம். இருந்தாலும் இந்த 3 பசங்களுடைய மேரேஜுக்கு கண்டிப்பா அவர் வந்தே ஆகணுமாம். அவரோட 2வது மனைவி கூட எல்லாம் வந்து இவங்களோட 2 பசங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன்தான், இவங்க கூடவே தான் இருக்காரு. அண்ட் இவங்க இப்ப வரைக்கும் வாடகை வீட்டுலதான் நாங்க இருக்கோம்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணலாம் கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் சினிமாக்கு பாய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம பணம் இல்லாம வாழணும்னு நினைச்சு ஒரு சிங்கிள் மதரா அப்பா இருந்திருந்தா இதெல்லாமே நடந்திருக்கும்ட்டு பசங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க 2004 கம்பேக் கொடுக்கறாங்க. அதாவது சஹானா சிந்து பைரவி 2 இந்த சீரியல் மூலமா தான் இவங்க அவங்களே சொல்லிருக்காங்க, நான் பாக்கதான் இப்படி இருக்கேன் ஆனா என்ன பத்தி யாருக்கும் தெரியாது, நான் இப்படி பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டாதான யாரும் என்ன திட்டமாட்டாங்க, அதனாலதான் நான் அப்படி மூஞ்ச வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்ட்டு சொன்னா எதுவுமே கிடைக்காது நினைச்சு.